திருவண்ணாமலை உலக பிரசித்தி பெற்ற கிரிவல பாதையை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன், இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் முரளிதர், தலைமை அலுவலக திருப்பணி இணையாணையர் ஜெயராமன், அண்ணாமலையார் கோவிலின் இணையாணையர் ஜோதி, மண்டல இணையாணையர் சுதர்சன், அண்ணாமலையார் கோவிலின் மேலாளர் செந்தில் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கிரிவல பாதையில் ஆய்வு பணியை மேற்கொண்டார்கள். மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த நிலையில் தற்பொழுது 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கிரிவலத்தை மேற்கொள்கிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது தினமும் சுமார் 10 முதல் 15,000 வரை ஆந்திர பக்தர்கள் இரவு முழுவதும் கிரிவலம் வர தொடங்கியுள்ளார்கள். இந்நிலையில் கிரிவல பாதையில் 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் பக்தர்களுக்கான கழிப்பறை வசதிகள், பக்தர்களுக்கான ஓய்வறைகள், அன்னதான கூடங்கள் அமைப்பதற்கான இடங்களை தேர்வு செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்களிலும் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடங்களிலும் அன்னதான கூடம், பக்தர்களுக்கான ஓய்வறைகள், கழிப்பறை வசதி மற்றும் பார்க்கிங் வசதிகள் அமைப்பது குறித்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டார்கள்.